तम दृष्ट्वा शत्रुहंतारं महर्षीणां सुखावहं बभूव हृष्टा वैदेही भर्तारं परिशस्वजे। இந்த ஸ்லோகம் ராமன் ஜனஸ்தானத்தில் 14,000 ராட்சசர்களையும் தனி ஒருவனாக அழித்து நிற்கிறான். அவனை கண்ட சீதை சென்று தழுவிக் கொள்ளுகிறாள். சத்ருக்களை எல்லாம் தனி ஒருவனாகவே ராமன் அழித்தான். ஸ்ரீ வேதாந்த தேசிகன் தம்முடைய ரகுவீர கத்யம் அசஹாய சூர அனபாய சாகச என்ன ராமனுக்கு பட்டம் சூட்டுகிறார். சகாயமே இல்லாத சூரன், எந்தவித சந்தேகத்துக்கிடமில்லாம ஜெயிக்கக்கூடியவர். லக்ஷ்மணனையும் கிட்டக்க நெருங்க விடவில்லை, வேறு யாரு சகாயம் கிடையாது. தனி ஒருவனாகவே 14,000 பேர் ராட்சசர்களையும் முடித்தான். அதே திருக்கோலத்தில் தனித்து ராமன் எழுந்துருளி உள்ள ஊர் ரொம்ப ஆச்சரியமான சன்னிவேசம். பொதுவாக ராமன் லக்ஷ்மணன் சீதை ஹனுமான் என்று சேர்த்து தானே எங்கும் தரிசிப்போம். ஆனா இப்ப நாம சேவிக்க போற ராமன் ராமன் மட்டுமே தான் இருக்கார். மூலமூர்த்தி, அதுவும் என்ன ஆச்சரியமான திருக்கோலம். கவச்சம் சமர்ப்பித்துக் கொண்டு நீண்ட வில்லை கையில் ஏந்தி கொண்டு தனி ஒருவனாக ராமன் சேவை சாதிக்கும் கோவில் சிறுமுகை புதூர். மேட்டுப்பாளையத்திலிருந்து சத்தியமங்கலம் போகும் மார்க்கத்தில் 10வது கிலோமீட்டரில் சிறுமுகை புதூர் கோதண்டராமர் திருக்கோயில். நிஜமான கோதண்டம். அந்த போலத்தான் ராமன் அந்த வில்லை கையில் பிடித்துக் கொண்டிருக்கிறார். கார்முகம், சாபம், தனுசு, சாரங்கம், கோதண்டம் என்ன திருநாமங்கள் உண்டு. தமிழே வில்லுன்னு சொல்றோம், சிலைன்னு சொல்லுகிறோம். சிலையிலங்கு பொன்னாழி தென்படை தண்டொன் சங்கம் என்கின்றாளால் என்ன திருவங்கையாழ்வார் திருக்கண்ணபுரம் பெருமானை பாடுகிறாள். சிலையினால் இலங்கசத்த தேவனே தேவனாவான். கையில் சிலை பிடித்துக் கொண்டிருக்கிறார்னால் வில் பிடிச்சிருக்கார். வில் வளைந்திருக்கும் வில். 100 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான கோயில். இந்த கோயிலில் நுழையும் போதே மேலே பட்டாபிராமருடைய விக்கிரகம் உள்ளது. கோயில்களில் இப்போதெல்லாம் பல இடங்களிலும் விக்கிரகங்கள் வெவ்வேறு பெருமானுடைய விக்கிரகங்களை வைத்து அடியவர்களுடைய மனத்தை பண்படுத்துகிறார்கள். பிரதிஷ்டை செய்யப்பட்ட விக்கிரகங்கள் உள்ளே எழுந்துள்ள இருப்பார்கள். இவர்களுக்கெல்லாம் பிரதிஷ்டை கிடையாது, ஆனா ஆங்காங்கிருக்கும் பிம்பங்கள். அங்கே பட்டாபிராமரை சேவித்துக் கொண்டோம். கோயிலுக்குள் நுழைகிறோம். இந்த ராமன் இங்கு எதற்காக எழுந்துள்ளினார் என்று ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது. பல ஆண்டுகளுக்கு முன்னால் கொள்ளை நோயால் மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். அந்த சமயத்தில் ராமனே இங்கிருந்து அவர்களை காத்து கொடுத்திருக்கிறான் என்ற ஐதிஹ்யம். அதனால் தான் இங்க ராமன் தனித்து எழுந்துள்ள பண்ணப்பட்டுள்ளார். தனி ராமர் வளைந்த வில் கையில் பிடித்திருக்கிறார். ராமனுடைய திருமேனியே திருபங்கி ரூபத்தில் உள்ளது. கழுத்து வளைந்து தோள், தோள் திருமேனி வளைந்து எடை, எடை வளைந்து திருக்கால், கால் கணுக்கால் வளைந்து உள்ளது. இப்படி பல இடங்களிலும் வளைவோட சுவாமி இருக்கார். திருமேனி வளைவு மட்டுமில்லை, கையில பிடித்திருக்கிற வில்லும் வளைந்த வில்லாகத்தான் உள்ளது. அவர் திருமுகத்தை சேவித்தால் அவ்வளவு உயிரோட்டத்தோட. ஆகமத்தின்படி பிம்பங்கள் மூச்சு விடும். தங்கள் மூச்சு மேல் மூச்சு கீழ் மூச்சு விடுறதுங்கிற அளவு இல்லையோ, உச்சுவாசம் நிச்சுவாசம் இன்ஹேல் எக்ஸ்ஹேல்னு சொல்றமே, அதை போல பெருமானுடைய திருமேனி மூச்சு இழுக்குமா மூச்சு விடுமா, அவ்வளவு உயிரோட்டம் உள்ள திருமேனி. அந்த உயிரோட்டத்தையே பெருமானிடத்துல இங்கே சேவித்துக் கொள்ளலாம். இதோ உற்சவர் பெருமான்கள். அமர்ந்த திருக்கோலத்தில் ஆஞ்சநேய சுவாமி உள்ளார். அமர்ந்து அஞ்சலி ஹஸ்தத்தோட கைகூப்பி பெருமாளை தரிசித்துக் கொண்டுள்ளார். தனித்த ராமர் சன்னதி, தனித்த ஆஞ்சநேயர் சன்னதியும் உள்ளது. இப்ப நம்ம ராமனை தரிசிச்சுட்டோம். மூலவர் தனித்து தான் எழுந்துருளி உள்ளார். உற்சவரை சேவித்துக் கொண்டோம். அருகிலே சின்ன உற்சவர், அந்த சிறு உற்சவரை சேவிச்சிருந்தா எதிர்த்தார் போலே ஆஞ்சநேயர் சன்னதி உள்ளது. கைகளை கூப்பி கொண்டு ஆஞ்சநேய சுவாமி எழுந்துருளி உள்ளார். அவர் அடுத்தது சேவிப்போம். அதை விட ராம பாதமும் அற்புதமா இருக்கு. இன்னைக்கு ராமன் வரைக்கும் தரிசித்துக் கொண்டோம். அடுத்த நாள் ஆஞ்சநேயரையும் ராமபாதத்தையும் சேவிப்போம். அதற்கு முன்னால் 14வது சர்க்கம். ஹனுமான் தன் உள்ளத்தை தேர்ச்சி கொண்டு அசோகவனத்தில் போய் தேடுவோம். பக்கத்தில் ஒரு தோட்டம் தெரியுது, ரொம்ப அழகான தோட்டம். அநேகமா சீதை இதற்குள் தான் இருக்க வேண்டும், என இந்த அழகுக்கு அவள் அழகு தான் பொருந்தும். அதனால இங்கு தேடுவோம் புகுகிறார். சாலான் அசோகான் பவ்யாஞ்ச சம்பகாஞ்ச சுபுஷ்பிதான்
உத்தாலகான் நாகவிருட்சான் சூத்தான் கபிமுகான் அபி எத்தனை மரங்கள் பாருங்க. நாம நகரப்புறத்துல இப்ப வாழ ஆரம்பிச்சுட்டோமா, பல மரங்கள்லாம் தெரியவே தெரியாது, என்ன புஷ்பம்னே புரியாது. பல பருப்பு வகைரா, எத்தனை பருப்பு உண்டு, எத்தனை கீரை உண்டு, இதுவே இன்னைக்கு இருக்கிற நமக்கெல்லாம் தெரியாது தெரியுமோ. அதுக்கப்புறம் பூக்களுடைய வகை தெரிஞ்சுக்க போறோமா, பல காய்கறிகள் தெரியாது. பல மரங்கள் எப்படி இருக்குன்னு கூட நகரத்து மக்கள் எல்லாம் பார்த்ததே கிடையாது. எல்லா மரத்தையும் சொல்றார், ஆச்சா மரம், அசோக மரம், சம்பக மரம், நரிவிலி மரம், மாமரம், கபிமுகம்ங்கிற மரம், இப்படி உத்தாலகான் நாகவிருட்சான் சூதகான் கபிமுகான் அபி ததா ஆம்ர ஆம்ரவண சம்பன்னான் லதா சத சமன்விதான் ஜியாமுகன் இவன் ஆராச்சா புப்ருவே விருட்ச வாட்டிகான். சேர்த்து பார்த்தா ஒரு தோப்பாட்டம் இருக்கு. அது என்ன, நந்தவனம்னு சொல்லலாமா, தோட்டமா, தோப்பா, அழகா பெரிய வனமா, காடா, தோப்பா, தோட்டமா, எதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு அசோக வனம். உத்பதத்திர் திஜகணைஹி பக்ஷைர் வாத்தைஹி சமாஹதாக அநேக வர்ணா விவிதாக முமுச்சுகு புஷ்பவெட்டையாக அங்கங்க சின்ன சின்ன நீர்நிலைகள்லாம் இருக்கு. ஆகாசத்திலிருந்து தேவர்கள் மலர் மாறி பொழிந்தால் இந்த காட்டுக்கு நடுவில் தான் வந்து விளருது. பார்க்கறதுக்கே அழகான குயில்கள், பேடைகள், மான்கள், வாத்துகள், ஹம்ச பறவைகள், இதை போன்ற அனைத்தும் அந்த வனத்துல சுத்தி சுத்தி வருகின்றன. திருஷ்டுவா சர்வாணி பூதானி வசந்த இதி மேனிரே. அதை பார்த்தா இவருக்கு என்ன தோன்றது, வசந்த காலம்னு தோன்றதான். இது வசந்த காலமோ, வசந்த காலம்ங்கிறது சித்திர வைகாசி மாசம். ஆனா இவர் எப்ப தேடினு வந்திருக்கார், 4 மாசம் மழைக்காலம் முடிந்த பிற்பாடு தேடினு வந்திருக்கார். அந்த 4 மாசம் மழைக்காலம் முடிஞ்சு 1 மாசமும் முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன கெடு முடிஞ்சு இன்னும் தேடிட்டு இருக்காளோ இல்லையோ, மழைக்காலம் 4 மாசம் முடிஞ்சு போச்சு. அப்ப புரட்டாசி மாசம் வரைக்கும் ஆயிருக்கலாம், கார்த்திகை மாசம் வரைக்கும் கூட ஆயிருக்கலாம். இப்ப கார்த்திகை மாசம் புறப்பட்டார்கள்னு ஒரு இடத்துல நம்ம பார்த்திருக்கோம். அப்ப கார்த்திகையும் முடிஞ்சு எடுத்து கிட்டத்தட்ட மார்கழி மாசம், அந்த மாசத்துல இவ்வளவு அழகா பூத்து குலுங்கிறதே, சலசலான்னு தண்ணீர் ஓடுறதே, ஒருவேளை வசந்த காலமா இருக்குமோ. அப்படின்னா என்ன, வசந்த காலத்தை கூட தன் இஷ்டப்படிக்கு தன் நாட்டில் இருக்க வைக்கிற அளவுக்கு ராவணனுக்கு அவ்வளவு வலிமை. என காலம் இருக்கு, சூரியன் சந்திரனாலதான் கால நிர்ணயம் நடக்கிறது. ராவணன் பார்த்து, சந்திரனே, சூரியனே, மழை கடவுள்களே, இப்பதான் வசந்த காலம்னு சொன்னால் அவன் நாட்டில் அப்பதான் வசந்த காலம் வரணுமா. அந்த அளவுக்கு மொத்த பேரையும் வசத்துல வச்சுட்டு இருக்கான். ஹனுமதா வேகவதா கம்பிதாஸ்தே நகோத்தமாக புஷ்பபத்ர பலான்யாசு மூச்சுஹு பலசாலினாக. அப்பத்தான் இதான் பெரிய இடம் பார்த்திருக்கோம், சீக்கிரம் தேடி முடிச்சுடணும் அப்படின்னு வேக வேகமா இப்படி எப்படி போறார். இவர் போறதுலாம் பக்கத்து பக்கத்து மரங்கள்லாம் சாய ஆரம்பிக்கிறது, ரொம்ப மென்மையான வனம். அனுமான் பார்த்தார், நாம எதையான இங்க வந்து முறித்து போட்டு விட்டு போக, நாம வந்துட்டு போட்டோம் யாரானு தெரிஞ்சு வம்பக்கு வந்துட்டான்னா, அதே வடிவத்தோட ஒத்தரையும் தொந்தரவு பண்ணால் எப்படி எப்படி தேடினார். சதத்ர மணிபூமிஷ ராஜதீஷ்ச மனோரமாக ததா காஞ்சன பூமிஷ விசரன் ததிருஷே கபிகி வாபிஷ்ச விவிதாக்காராக. வாபி அப்படின்னா சின்ன சின்ன கொட்டை, குற்றல தண்ணி தேங்கி இருக்கு, குளம் இருக்கு, ஏரி கூட பெருசா இருக்கு, கண்ணீர் நிலைக்கெல்லாம் பக்கத்துல அழகழகான மரங்கள், செடிகள், கொடிகள், பூங்கொத்து ஸ்தபகங்கள், சிலாகிருகைர் அவததம் நானாவிருட்ச சமாவிருத்தம் ததர்ஷ கபிஷார்தூலக ரம்யம் ஜெகதி பர்வதம். அதன் பின்புலத்தில் ஒரு சில்ல குன்று கண்டார், ஒரு மலையாட்ட வடிவம். அது இன்னும் இந்த காட்டுக்கு அழகு கூட்டித்து. ஜலேன பதிதாகிரைச்ச பாதபைர் உபசோபித்தாம் வாரியமானாம் இவக்ருத்தாம் பிரமதாம் பிரியபந்துகி. மேலே இருந்து நீர்வீழ்ச்சி கொட்டுறது, அந்த தண்ணீர் சலசலத்து கொண்டு கீழே ஓடுறது, மேலேந்து கொட்டுறச்சே சூரியனுடைய ஒளி அந்த தண்ணீரில் பட்டு 7 வர்ணத்துல பிரதிபலிக்கிறது. ஒரு நீர்வீழ்ச்சியிலே ஒரு அருவி விட்டுறது பாருங்க, அருவியிலேருந்து தண்ணீர் தெளிக்கச்சே அந்த தண்ணீர்ல சூரியனுடைய ஒளிப்பட்டால் அது ரிஃப்ராக்ட் ஆகுமோ இல்லையோ, வெவ்வேறு பக்கத்துல 7 வர்ணம் தெரியறதான். அத போல ஆஞ்சநேயருக்கு அந்த இடத்தினுடைய வர்ணமெல்லாம் தெரியுது. மேலேந்து தண்ணீர் கீழே விழுந்து ஒரு ஓடையாட்டம் ஓடுறது, அது வெள்ள மாலை ஓடுறாப்புல இருக்கிறது. இதோ திரக்ஷாமி வைதேகியம் ராமதர்சன லாலசாம் இதச்சேதச்ச துக்கார்த்தாம் சந்தபந்தியும் எதிர்ச்சையா. இந்த இடத்தினுடைய அழக பார்த்தா சீதை அநேகமா இங்க வராது இருக்க மாட்டா, அவள் வரணும். மாலை பொழுதாகட்டம் வருவளா, காலை பொழுதில் வருவளா, எப்போது வருவாள்னு காத்திருப்போம். துணி துவைக்க வந்தாகணும், நீராடுறதுக்கு வந்தாகணும், அநேகமா இந்த இடம் தான் அவள் நீராட்ட இடமா இருக்கணும். பார்த்தா அவள் அழகா இருக்கே, அதனால இருப்பாள் என்று நினைத்து கொண்டு இங்கேயே தங்குறாள்.
சந்திரனை சந்தனைச்ச சம்பகைச்சாபி பகுளச்ச விபூஷிதா சந்தனம் ஷண்பகம் வகுளமலர்கள் இயஞ்ச நளினி ரம்யா த்விஜசங்க நிஷேபிதா இமாம்சாம் ராஜமகிஷி நூனமேஷதி ஜானகி. கண்டிப்பா இந்த இடத்துல ஜானகி வருவாள். நாம் காத்திருந்தால் போதும். இதுதான் இப்போ அவளா வரட்டும், அவளா காட்டிக்கட்டும்னு தம் பணிவோட நிக்கிறார். இப்போ எவ்வளவு பெரியவர், ஏதான ஒரு துவம்சம் பண்ணி அடித்து புடைத்தான் பண்ணலாம் இல்லையா? நாம பண்ணிவிட்டா காரியம் கட்டுப்படும். நமக்கு சக்தி இருக்காங்கிறது முக்கியம் இல்லை, அதை எப்ப பிரயோகப்படுத்தணும் எப்ப உபயோகப்படுத்தணும் முக்கியம். சீதைய பார்த்துட்டார், மோதிரத்தை கொடுத்துட்டார், அதுக்கப்புறம் மொத்தம் துவம்சம். இது அசோகவனத்தை மொத்தத்தை அழிச்சுட்டார். எப்போதுன்னா வந்த காரியம் ஆனப்புறம். வந்த காரியம் ஆகறதுக்கு முன்னாடி நம்ம இப்படி எல்லாம் பண்ணிட்டோம்னால் தெரிஞ்சு போயிடுத்துன்னா கெட்டுப்படுமோ இல்லையா காரியம். அதனால ஏதும் பேசாமல் இருந்தால் சாராமா ராஜமகிஷி ராகவசிய பிரியாசதா வனசஞ்சார குஷலா துருவமேஷதி ஜானகி. இன்னொன்னு வேற யோசிக்கிறார் ராமன். நமக்கு சொல்லியிருக்கார் காட்டுல இப்படி அப்படியும் திரியறதுலயும் அழகான இயற்கை காட்சிகளை ரசிக்கிறதுலயும் தனித்தபடி நடந்து போறதுலயும் சீதைக்கு விருப்பம் உண்டு ராமன் சொல்லியிருக்காராம். இந்த இடம் அப்படித்தான் இருக்கு. அதனால சீதை இதை பாக்கிறதுக்காகவான வருவள். இந்த தண்ணீர் அழகா இருக்கு, குளம் நன்னா இருக்கு, சக்கரவாள பறவைகள்லாம் ரொம்ப நன்னா இருக்கு. சீதை வராமல் இருப்பளோ ராமசோகாபி சந்தப்தா சாதேவி வாமலோச்சனா வன வாசரதா நித்யம் ஏஷ்யதே வனச்சாரணி சந்தியா காலமனாக ஷியாமா துருவமேஷதி ஜானகி. தண்ணீர் குடிக்கிறதுக்கு வரமாட்டாளா? கை கால்களை துவைத்து கொள்ள வரமாட்டாளா? அல்லது தான் துணி துவைக்க வரமாட்டாளோ? மாலை பொழுதில் சந்தியா காலத்திலே ஆச்சமனம் பண்ணி பெருமான தொழுவதற்கு வரமாட்டாளா? இது எதற்காகவான இந்த பக்கம் சீதை கண்டிப்பாக வருவாள். நாம இங்கே காத்துருப்போம். காத்துந்தா அவளை பார்த்துடலாம். நதியின் சேமாம் சுபஜலாம் சந்தியார்த்தே வரவர்ணினி யதி ஜீவதி சா தேவி தாராதிப நிபானனா ஆகமிஷதி சாவசியம் இமாம் சீதஜலாம் நதீன். குளிர்ந்திருக்கிற தண்ணீர் இருக்கிற இந்த நதிக்கு வருவார்கள். அந்த காலத்துல எல்லாம் ஒருத்தரை தேடி பிடிக்கணும்னு வச்சுங்க. இப்பன்னா உடனே SMS வச்சிருக்கோம், இமெயில் வச்சிருக்கோம், மொபைல் வச்சிருக்கோம், எப்படியோ பிடிச்சிடும். அப்பெல்லாம் யார போய் என்னன்னு தேட முடியும்? கோவில்லையோ குளத்திலேயோ வேற எங்கான மண்டபத்திலேயோ ஒருத்தர் வருவான்னு தான் ஒருத்தர் போய் பார்ப்பா. ஒருத்தர் நேர பார்க்கறது எல்லாம் அப்ப தெரியாது. வீட்டுல தொலைபேசி கூப்பிடறதுக்கு முடியாது. எங்கயோ ஒரு ஒரு வீடு இருக்கும், கிராமாந்தரத்துல இருப்பா. ஒன்னும் நேர பார்ப்பா இல்லைன்னு எல்லாருமே எப்ப தெரியுமோ கம்யூனிகேஷன். ஒரு செய்தி பரிவர்த்தனையே மடத்திலோ கோயிலிலோ பொதுவான பூங்காவிலோ நதிக்கரையிலோ அங்கதான் செய்தி பரிவர்த்தனையே நடக்கும். ஏன்னா அவ எப்படி அந்த இடத்துக்கு வந்தாகணும் இல்லையோ? ஒரு பார்க் இருக்குன்னா அங்க நாலு பேர் கூடுவா, பீச் இருக்குன்னா கூடுவா. அத போல இங்கேயும் சீதை கண்டிப்பா வருவாள். இந்த இடம் அவளை அழகா இருக்கு, இங்கிருந்தா அவளை பார்த்துடலாம். எதி ஜீவதி அப்பவும் சொல்லிக்கிறார், ஒருவேளை சீதை இன்னும் உயிரோடு இருந்தாள் என்றால் அப்ப இந்த இடத்துக்கு வராமல் போக மாட்டாள். ஏவந்து கத்வா ஹனுமான் மகாத்மா பிரதீக்ஷமானோ மனுஜேந்திர பத்ரீன் அவேக்ஷமான ததர்ஷ சர்வம் சுபுஷ்பிதே பரணகனே நிலீனஹ. இது நன்னா மலர்ந்திருக்கிற நிறைய இலை தழை கொடி மலர்கள். இது உடைய ஒரு மரம். அந்த மரத்தினுடைய நிழல்ல தன்னை மறைச்சுக்கிறார். தன்னை முழுக்க இவரே பச்சை வர்ணத்தில் இருக்கார். மேல இருக்கிற இலைகள் எல்லாம் பச்சையா இருக்கு. அந்த பச்சைகளுக்கு பின்னாடி தான் மறைஞ்சுக்கிறார். மறைஞ்சுட்டு அதனுடைய இடுக்கு வழியே கண் பார்வையை வச்சுட்டு சரி இங்க யாரான்னு வராளான்னு பார்ப்போம். ராத்திரி பொழுதுலையும் வரார்களா பார்ப்போம். நம்ம வெளிப்பட்டுட்டா நம்மளை பிடிச்சிடுவார்கள். நம்ம வெளியில போகக்கூடாது. நம்மை நாமே இந்த மரக்களை இலையில மறைத்து கொள்ள வேண்டும் என்று அமர்ந்து காத்திருக்கிறார். காத்திருக்கிறதுக்கே ஒரு பொறுமை வேணும். கொஞ்ச நேரம் இருந்தா தான். சில சமயம்லாம் பார்த்தீங்கன்னா காட்டுல இருக்கிற மிருகங்களை படம் பிடிக்கிறதுக்கு மணிக்கணக்கு நாள் கணக்குல காத்திருப்பா தெரியுமோ? ஒண்ணுமில்ல, ஒரு மிருகம் வரும், உன்னோட ஒண்ணு பாத்துக்கும், இல்லைன்னா ஒரு பாம்பு அப்படி வாய பழக்கும், அப்படி கடிக்கும். இதை பிடிக்கிறதுக்கு ஒரு ஷூட்டிங் எடுக்கணும்னா 2 நாள் ஆகும். ஏன்னா அது தானாத்தானே பண்ணணும். நம்ம போய் சிங்கம் புலி எங்க ஓடிட்டு இருக்கோ, சீக்கிரம் வா, எனக்கு நேரம் ஆச்சு, கடிச்சு ஆனா நான் பொறுப்பு போறேன்னா சொல்ல முடியும்? அது எப்ப வர்றதோ காத்துருக்கணும். காத்துருக்கிறதுக்கே ஒரு பொறுமை. அந்த பொறுமையினால ஒரு நன்மை ஏற்படும். அதனால ஒரு பெருமை கிடைக்கும் இல்லையோ? இப்ப ஹனுமான் காத்துருக்கார். சீதை வர வேண்டும், வந்தாளா? ஹனுமான் கண்டாரா? அதற்குள்ள என்ன நடந்ததுங்கிற ஆச்சரியமான செய்தி பார்ப்போம்.